நேயர்களுக்கு இந்த அழகான காலை பொழுதில் எங்கள் இனிய சூரிய வணக்கம். பெண்களுடைய வாழ்க்கையில பல தடைகள் இருக்கு. சில தடைகள் சுலபமானதா இருக்கும், சில தடைகள் ரொம்ப கஷ்டமானதா இருக்கும். கஷ்டமான தடைகளை கூட தாண்டின அனுபவங்களை தங்களோட வாழ்க்கைக்கு பயனுள்ளதா மாத்திக்கிற ஆட்டிடியூடும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் பெண்கள் கிட்ட இருக்கு. பெண்களுடைய திறமைக்கு சரியான மேடைதான் இந்த நிகழ்ச்சி வணக்கம் பெண்ணே. சமையல் புதிது பகுதியில செஃப் ரஃபீக் கல் கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறாரு. வணக்கம். நாம இன்னைக்கு பண்ண போற டிஷ் கோழி கல் வறுவல். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் பிரஸ்ட் 100 கிராம், வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, மைதா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன், சீஸ் 20 கிராம், முட்டை 1, கரம் மசாலா பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகு தூள் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 10 ml. முதல்ல நம்ம சிக்கனை எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கணும் தனியாக 1 பைட். சிக்கனை இப்படி 1/2 இது பண்ணிக்கணும். அப்புறம் லைட்டாக சிக்கனை கொத்திக்கணும். கொத்திட்டு இந்த சிக்கனை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த சிக்கனுக்கு உண்டான மேரினேஷனை போட்டுக்கணும். சிக்கன் மேரினேஷனுக்கு தேவையான பொருட்கள்: காஷ்மீர் மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு சிறிதளவு, பெப்பர் 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கரம் மசாலா பவுடர் தேவையான அளவு. கரம் மசாலா வந்து ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டு லைட்டாக இது பண்ணி இது பண்ணிக்கணும், பவுடர் ஆக்கிக்கணும். மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் காரத்துக்காக இன்னும் மோஸ்ட் தேவையான அளவு காரம் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் காரம் தேவைன்னா க்ரீன் சில்லி இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அப்புறம் இந்த கருவேப்பிலையை கொஞ்சம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். அப்புறம் மைதா வந்து அந்த சிக்கன்லேருந்து ஜூஸ் வெளியே வராதுக்காக சும்மா கொஞ்சமாக மைதா போட்டுக்கணும். அப்புறம் கொரியாண்டர் கொஞ்சமாக, கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து கொஞ்சமாக போட்டுக்கணும், அது நிறையா போட்டால் கருகிடும். அப்புறம் முட்டை வந்து இது வந்து பைண்டிங் ஏஜென்ட்டு, இது போட்டால் தான் மசாலா வந்து ஒட்டும். நான்வெஜ்ஜில் யூஸ் பண்ணிக்கலாம், வெஜ்ஜுனா முட்டை இல்லாமல் வேறு மைதா பேசன் ஃப்ளவர் அந்த மாதிரி பொருட்களை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேரினேஷனு போட்டுக்கிட்டு இப்போ இந்த பிரஸ்ட்டை ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கிற பிரஸ்டில் இந்த சீஸ் எடுத்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். 1 சைடு ஸ்டஃப் பண்ணிட்டு 1 சைடு ஃப்ரீயாக போடாமல் வைக்கணும். கொஞ்சம் இந்த இதில் லெமன் ஜூஸை கொஞ்சம் ஸ்ப்ளிட் இது பண்ணிக்கணும், தெளிச்சிக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனோட ஸ்மெல்லு போவோம். கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ இந்த மேரினேஷனை இதோட அப்ளை பண்ண போகிறோம் சிக்கனோட. இப்போ எக் கோட்டிங் கொடுக்க போகிறோம். இந்த சைடில் வந்து லைட்டாக எக் கோட்டிங் கொடுத்துட்டா இந்த சீஸ் வந்து வெளில வராது. இப்போ இதை மூடியாச்சு. இதுக்கு வந்து மிச்சம் இருக்கிற மேரினேஷனை ஆன் டாப் மேலே வந்து மேரினேஷனை போட்டுக்கணும். 2 சைடும் போட்டு கொஞ்ச நேரம் மேரினேஷனை ஊற விடணும். இப்போ இந்த சிக்கனை சீக்கிரம் குக் பண்ணுறதுக்காக 1/4 பீசஸாக கட் பண்ண போகிறோம். கோழி கல் வறுவல்ன்றதுனால இந்த மாதிரி தோசை தவாவில் குக் பண்ணுறதுனால ரொம்ப நல்லது.
சிக்கன் இப்போ வந்து குக் ஆயிடுச்சு. ஏற்கனவே நான் கார்னிஷ் பண்ணி வச்சிருந்த பிளேட்ல இதை அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டு இப்போ இந்த கோழி கல்வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷோட நான் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கல் கோழி வறுவல் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இல்லையா? அடுத்ததா நலம்பாழை பகுதியில நம்ம சந்திக்கலாம் ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா. வணக்கம் பெண்ணே நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். நலம்பாழை பகுதியில டாக்டர் புவனேஸ்வரி அவர்கள் கர்ப்பிணி பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை பத்தி தான் சொல்ல போறாங்க. இப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும், கர்ப்பிணி காலத்துல பெண் என்ன சாப்பிடுறாங்களோ அதில இருந்துதான் அந்த குழந்தையோட வளர்ச்சின்னு. ஆனா நேச்சர் என்ன கொடுத்துருக்குன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெண் வந்து இனஃப் கால்சியம் எடுத்துக்கல இல்லை அயன் எடுத்துக்கலனா அந்த அம்மாவுடைய உடம்புலேருந்து குழந்தை உறிஞ்சிடும் தனக்கு வேண்டியது. அப்போ என்ன ஆகும், அம்மா வீக் ஆகிடுவாங்க, அப்போ கண்டிப்பாக டாக்டருக்கு போயிடுவாங்க. ஏன்னா குழந்தை வீக் ஆகிட்டேன்னு சொல்ல முடியாது. ஸோ அம்மாவுக்கோட தேவைக்காக டாக்டர்கிட்ட போகும்போது அவங்களுக்கு அயன் சத்து குறைவு, கால்சியம் சத்து குறைவுன்னு டாக்டரே பார்த்து சஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ப்ரெக்னென்சி பீரியடில் கண்டிப்பாக உணவு ஊட்டச்சத்து உள்ளதாக இருக்கணும். நம்ம முன்ன காலத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு சாப்பிட்டா போதாது ரெண்டு பேரும் சாப்பிட்ணும். அது தவறு. ரெண்டு பேருக்கு அளவு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு பெண்மணிக்கு 1800 கலோரி தேவைன்னா இந்த ப்ரெக்னென்சி டைமில் அனதர் 300 கலோரி எக்ஸ்ட்ரா வேண்டியிருக்கும். அதே மாதிரி புரத சத்து இன்னொரு 10 கிராம் ஜாஸ்தி வேண்டியிருக்கும். சாதாரணமாக இருக்கவங்க 50-55 சாப்பிடும்னா இவங்க 65-70 சாப்பிட வேண்டியிருக்கும். ஸோ இவங்களும் நல்ல ரிச்சான உணவு, ரிச்சுன்னா என்ன சொல்கிறேன்னா எண்ணெயில் பொறிச்ச உணவுன்னு சொல்லலை, நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவு. கொட்டை வகைகள், பருப்பு வகைகள், பால் 2 கிளாஸ் கண்டிப்பாக குடிக்கணும், பழங்கள் சாப்பிடணும். முதல் 3 மாதத்துக்கு கண்டிப்பாக வயிற்று பிறட்டல், வாந்தி இதெல்லாம் இருக்கும். வாந்தி வருது அதனால் நான் சாப்பிட்லன்னு சொல்லக்கூடாது. நம்ம எல்லோரும் ஒன்று புரிஞ்சுக்கணும், எவ்வளோ வாந்தி எடுத்தாலும் 100% வெளியில் வராது, ஒரு 10% 20% உள்ளே இருக்கும். நீ எத்தனை வாந்தி எடுத்தாலும் கொஞ்சமாவது தங்கும். ஸோ வாந்தி வர ஸ்டேஜில் அவங்க நிறைய தண்ணீர் எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும், என்னெல்லாம் சாப்பிட பிடிக்குதோ அதை சாப்பிடணும். வாந்தி வந்தால் பரவாயில்ல, எடுத்துகிட்டு அப்புறமே நல்லா பசியோடு உட்காந்து சாப்பிடுங்கன்னு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 3-4 மந்த்ஸ் தான் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும், அப்புறம் எல்லாம் செட்டில் ஆகிடும். இவங்களும் மாதம் மாதம் செக்கப் போய் எடை கரெக்டாக ஏறிட்டுருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சிலருக்கு ரொம்ப ஜாஸ்தி எடை ஏறிடுது, அது வந்து டெலிவரியே கஷ்டப்படுத்திடும், பிளட் ப்ரெஷர் கொண்டு வந்துடும், பிளட் சுகர் ஜாஸ்தி பண்ணிடும். அந்த மாதிரி ஓவராக எடை ஏறக்கூடாது. 10-12 கிலோகிராம் ஏறது நார்மல், 25 கிலோகிராம் வெயிட் இந்த 10 மாதத்தில் ஏறது ரொம்ப அப்நார்மல். ஸோ மாதா மாதம் போய் எடை செக் பண்ணிக்கிறது. அப்புறம் ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் வாந்தி நிறைய வரும்போது எப்படி கம்மியாக சாப்பிட்டாலும் ஊட்டச்சத்து அதிகமாக சாப்பிட்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடிக்கடி சாப்பிட்ணும். இவங்களால் நிறைய சாப்பிட்டா மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும், இல்லை வாந்தி நிறைய வரும்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். இந்த ஸ்பெஷலாக முதல் 3 மாதத்தில் வாந்தி வருங்கிறவங்க என்ன பண்ணணும், காலையில் வெறும் வயிற்றில் நாங்கள் சொல்லுவோம் அந்த பிரெட் டோஸ்ட்டோ இல்லை ரஸ்கோ அந்த மாதிரி ட்ரை ஐட்டம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எதாவது குடிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்றது, திரும்பி கொஞ்சம் கேப் விட்டுட்டு கொஞ்சம் சாப்பிட்றது, நிறைய சாப்பிட்டா வாந்தி வந்துடும். அதேமாதிரி சாப்பாடு சாப்பிட்டுட்டு நிறைய தண்ணி குடித்தாலும் வாந்தி வரும். ஸோ நம்ம ஊட்டச்சத்து கண்டிப்பாக அவசியம், நம்மளுடைய வயிற்றில் இருக்கிற கரு வளர்வதற்கு. அதுக்காக ஓவரா கொடுத்து அம்மா ஓவரா வெயிட் ஜாஸ்தி பண்ணாலும் பிரச்சனை வந்துடும். இதே மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பல தகவல்களை அடுத்த நலம்பாழை பகுதியில நம்ம பார்க்கலாம். நம்மோட தினசரி வாழ்க்கையில தண்ணி இல்லாம எதுவுமே இல்லை.
ஆனா அந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்ற விஷயத்திலயும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல இயற்கை அழகோட அமைஞ்சிருக்க பூண்டி ஏரியா தான் செல்வமா பகுதியில நம்ம பார்க்க போறோம். கண்ணை கவரும் தென்னை மரச்சோலைகள், பஞ்சு பஞ்சாய் வானில் மிதக்கும் மேகங்கள், சென்னை நகர மக்களின் குடிநீர் தேவையை நிறைவேற்ற 1940 பூண்டியில் அணை கட்டப்பட்டது. பூண்டி ஏரி 32 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது. சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் வரை கரை உள்ளது. கரை மீது உள்ள சாலை வழியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் அவ்வப்போது வாகனங்களில் ரோந்து வருவர். சுற்றுலா பயணிகளும் இந்த சாலையை பயன்படுத்தி வருகின்றனர். அடி ஆழம் கொண்ட அணையில் 3231 மில்லியன் கன அடி தண்ணீரை சேமித்து வைக்கலாம். இங்கு கிருஷ்ணா நதி நீர் மற்றும் மழைநீரை சேமித்து வைக்கப்பட்டு தேவைப்படும் போது லிங்க் கால்வாய் மற்றும் பேபி கால்வாய்கள் மூலம் புழலேரிக்கு அனுப்பப்படுகிறது. இந்த நீர்த்தேக்கத்தில் சத்தியமூர்த்தி அணை அமைந்துள்ளது. இதே மாதிரி வேற ஒரு அழகான இடத்தை அடுத்த செல்வமா பகுதியில நாம பார்க்கலாம். வாழ்க்கையில நடக்கிற எல்லா நன்மைகளுக்கும் தீமைகளுக்கும் தோள் கொடுக்கறவங்க பெண்கள். குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் பெண்களுடைய லட்சியத்துக்கு துணையா இருந்தா அவங்க இன்னும் பல சாதனைகள் செய்வாங்க. இதையும் மீறி சாதிக்க ஆசைப்படுற எல்லா பெண்களுக்கும் தேவையான தகவல்களோட அடுத்த வணக்கம் பெண்ணை நிகழ்ச்சியில நாம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.